வழங்கும் பால பிரம்மம் வழங்குவோர் மெய்னாஸ் இன்ஸ்டிடியூட்ஸ். 10th பாஸ் ஆனா லைஃப்ல ஃபெயிலே கிடையாது. வாங்க இணைந்து வழங்குவோர் வண்டர் கேக். மில்கா வண்டர் கேக். இன்றைய விதுஷி ஒரு யங் வீணா பிளேயர், பேர் அஞ்சனி, வயசு 9. அஞ்சனிக்கு வீணை வாசிக்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை சொல்லணும். வழக்கமாக பேச்சு கச்சேரி இருக்காது, இன்றைக்கி வேறு வழி இல்லை. அஞ்சனி வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வீணை வாசிக்கிற ஒரு லேடி இருந்திருக்காங்க பக்கத்து ஃப்ளாட்டில். அவங்க மாற்றல் ஆகி போகும்போது எங்களால் ரெண்டு வீணையை தூக்கின்னு போக முடியல. ஒரு வீணை நீ வச்சுக்கோன்னு இவங்க கிட்ட ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த குழந்தைக்கு வீணையெல்லாம் வாசிக்க தெரியாது. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கூட்டின்னு வந்தாங்க. வீணையை வாசிக்க கற்றுக்கல, சுதி கூட சேர்த்துக்க தெரியாது. ஆனால் என்ன பாட்டு கேட்டாலும் வாசிப்பான். குறை ஒன்றும் இல்லை, வாசிக்கிட்டு எனக்கு வாசிப்பான். போஸ்டம் போ வாசிப்பா, வாசிக்கிட்டு எனக்கு வாசிப்பான். நான் என்னம்மா இவ்வளோ பிரமாதமாக வாசிக்கிறது, இந்த குழந்தைக்கு யாராவது ஒரு நல்ல குருட்ட கொண்டு போய் கற்றுக் கொடுக்கணுமேன்ட்டு. அதுக்கு முத நாள் தான் ஈ காயத்ரி என்கிட்ட எதுக்கோ பேசியிருந்தாங்க. அவள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மிஸ்ஸஸ் கமலா அஸ்வத்தாமா, அவங்க தான் அவங்களுடைய குரு, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி ஒரு குழந்தை வாசிக்கிறதுமா, அதுக்கு முறையான பாடம் இல்லை ஆனால் நல்லா வாசிக்கிறது, அனுப்புங்க உடனே என்கிட்ட அப்படின்னாங்க. அங்கே அனுப்பிச்சதுக்கப்புறம் குருவே இல்லை, அந்த குழந்தைய அவங்க வீட்டிலே வச்சுட்டாங்க. பாதி நேரம் தான் அவங்க அப்பா அம்மாவோட இருக்குது, மீதி நேரம் குருவோட தான் இருக்குது அந்த குழந்தை. இது நான் சொல்கிறதெல்லாம் நடந்து கரெக்டாக 10 மாதம் ஆச்சு. இந்த 10 மாதத்தில் அந்த குழந்தை என்ன கற்றுன்ருக்கு அந்த வீணையில் அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அப்போ படிப்பது 5வது வகுப்பு, பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆன் மிருதங்கம் இஸ் கிருஷ்ணபிரசாத். 8வது வகுப்பு படிக்கிறார் டிஐ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அவருடைய குரு பேர் திரு வி ராஜசேகர். அண்ட் ஆன் கட்டம் சிதம்பரம் பிரசாந்த், அவரும் 8வது வகுப்பு பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல். அவருடைய குரு கட்டம் வி சுரேஷ் அவர்கள். ஸோ அஞ்சனி இன்னைக்கு எடுத்துன்னு வாசிக்க போகிற மெயின் ராகம் கல்யாணி. Thank you.
காலத்தை வென்றவனே காவிய தலைவன். கால Thank you.
Thank you.
எபிசோடுக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் திருமதி பத்மாவதி அனந்தகோபாலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். ராம்ஜி பத்தி நிறைய பேர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க, நான் சொல்றது பகவான் வந்து அவருக்கு நிறைய ஆயுளை கொடுத்து, மனோபலம் சரீரபலம் எல்லாம் அம்பாள் கொடுத்து, நிறைய இன்னும் நிறைய செய்யணும்னு நான் சதா சரோகணம் வேண்டும் காமாட்சியை வேண்டிக்கிறேன். அதுதான் எனக்கு சொல்ல தெரியும், வேற ஒன்றும் சொல்ல தெரியல. இந்த வீணை வாசித்த குழந்தை, வீணையை பற்றி ஒரு நான் வீணை வித்வானாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வார்த்தை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். வீணையை வந்து ஒரு வீட்டில் வச்சுக்கிறதே பெரிய பாக்கியம், அம்பாளை வச்சுக்கிற மாதிரி. வீணையை மீட்டி வாசிக்கிறதுக்கு எத்தனையோ ஜென்ம தபஸ் கிடக்கணும். மகாபெரிவாளுக்கு வீணை வாசிக்கிறதோட ஒரு சந்தோஷம் அளவிட முடியாதது. எப்படி இருந்தாலும் ஒரு கர்த்தால ஒரு வீணைனா தான் அவருக்கு கேட்டுருக்கோம். ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துக்கணும்னு நான் போய் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், வீணையை நீ எப்போ வாசிச்சுட்டு இருக்க, அப்போ ஸ்ரீவித்யான்னு ஒன்றும் தனியாக ஒன்றும் கிடையாது, வீணை வாசித்தா அதுதான் ஸ்ரீவித்யா, அது வாசிச்சுட்டு போகிறோம் அப்படின்னுட்டேன். அது மாதிரி வீணையை தொடரவா, வீணை சொல்லி கொடுக்குறவா, வீணை வாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவா, என்ன பண்ணினாலும் அவளுக்கு அம்பாளோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அம்பாளோட அருள் இருந்தாலுடைய வீணை வாசிக்க முடியாது. இந்த குழந்தை இன்னைக்கு அந்த வீணையை தொட்டு இப்படி மீட்டி வாசிக்கிறதுன்னா ரொம்ப பெரிய அம்பாள் அருள் தான் அது. நிறைய பெரிய வித்வாம்சினியாக நீ வந்து அமக்கலமாக இருக்கணும், நான் வந்து பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வீணை ஒன்று தான் என்னோடய உயிர் மூச்சு காத்து எல்லாம், வேறு ஒன்றுமே கிடையாது. நன்னா வாசிக்கணும், நன்னா கற்றுக்கணும், நிறைய சர்தியாக சொல்லி கொடுக்கறது. ஒரு 5 நிமிஷம்னா நம்ம வாசிக்கிறது 5 மணி நேரம் இருக்கணும். நிறைய வாசித்து ரொம்ப பெரிய இதுவாக வரணும். மிருதங்கம் வாசிக்கிற குழந்தை ரொம்ப நன்னா வாசிக்கிறது. ராஜசேகர சிஷ்யர் ராஜசேகர் சின்ன மாதிரி இருக்கிற குழந்தைலையும் தெரியும், நன்னா வாசிக்கணும். சுரேஷ் கடம் சுரேஷ் வந்து லயத்தில் அப்படியே கரைச்சி குடிச்சுவோம், அவன் தொட்ட இடமெல்லாம் லயமாக இருக்கும். அவன்கிட்ட நீ சொல்லிக்கிறதுக்கு நீ ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். நன்னா பெரிய வித்வானா நீ வரணும்னு நான் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டேன்.